ஹேப்பிக்கு வந்துங்க ஐயா, அந்த மௌனம் வந்து எதனால கலையுது அப்படின்னா நினைப்புனாலதான் கலையுது. ஆமா, அது நீங்க அந்த 11 தேதி பேசுனத நேற்று கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தேங்க. அதுல அந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து முழுவதும் அந்த நினைப்பவன அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்க நைட். அப்படியே அது ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் இருந்தேன்னு தெரியலங்க, அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். அது ஆனா அது அப்படியே தான் நினைப்புக்குள்ளயும் சிக்குது, திரும்பவும் அதை அப்படியே கவனிக்கவும் ஆரம்பிக்கிறோம். அது அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த ஒரு ஒரு அந்த கவனித்தல் வந்து கொஞ்சம் உறுதியா நடக்குது. நம்பிக்கை மயமா ஆகுது. நினைப்பவன்றவனுக்கு வடிவம் வடிவம் இல்லாம கரைஞ்சிட்டு இருக்கான் அவன். அது அதுதான் நம்பிக்கை, கரெக்டா? நினைப்பவன், உங்ககிட்ட நினைப்பவன், சதா எதையோ நினைத்து கொண்டிருப்பவன், அவன் மேல சதா பாரை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. குழந்தைய பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு போவாங்க, அது விஷமம் தான் பண்ண போகுது. ஆனா ஒரு ஆள் இருக்காங்கன்னாலே அதனுடைய விஷமம் வந்து கட்டுக்குள்ள இருக்கும். ரொம்ப ஓவரா போச்சுன்னா அதுவே நம்மளை திரும்பி பார்க்கும், இவர் ஏதாவது நம்மள கவனிக்கிறாரா, திட்ட போறாரா, அடிக்க போறாரான்ட்டு. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அது கூட ரெஃபரன்ஸ் உண்டு. அத போல இங்க வந்து இந்த பார்வை, எல்லாருமே பார்வையை பிடிச்சிட்டீங்க. இதுதான் விவேக பார்வை. இதுக்கு கண்டிப்பா அற்புதமான வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான சக்தி தனியா வரும். ஏன்னா இதுல வந்து நீங்க மிஸ் ஆக மாட்டீங்க. உங்களுடைய வழக்கமான தொழில்கள் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா 100 மடங்கு அலர்ட்னஸ்ங்க இது, புரியுதுங்களா? அதாவது 360 டிகிரிஸ் லைட் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதனால பியூட்டிஃபுல்லா இருக்கும், தைரியமா பண்ணுங்க, நல்லா போயிட்டு இருக்கீங்க, நிறைய நிம்மதி வரும். அதுவும் அதுவும் உங்களுக்கு வந்திருக்கு, அதுவும் தெரியுது. அது வந்து நல்ல ஒரு பொருள் மாதிரி கிடைக்கும் நிம்மதி. ஒரு மௌனம் வந்து சும்மா ஒரு நல்ல ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி சோகம் இல்லாம இருப்போம், மனம் இல்லாம இருப்போம், சோகம் இல்லாம இருப்போம். இதெல்லாம் நிதர்சனமான ஒரு பயன்கள், பலன்கள். இதெல்லாம் அனுபவிக்கணும், கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஒவ்வொரு செயலையும் கண்காணிச்சேன் குருஜி, நான் என்னுடைய நடவடிக்கை மொத்த தண்ணி சாப்பிடறதுல இருந்து எழுந்திருந்து உட்கார்றதுல இருந்து மொத்த உடம்பு முதல்ல என்ன சார், நான் உடல் இல்ல ஆன்மஸ்வரம் என்ற ஒரு திங்கிங்லயே எல்லாத்தையும் கவனிச்சிருந்தேன். எப்படி இருக்கு கவனிக்கும் போது எப்படி இருந்தது? சைலண்ட், எண்ணமே இல்லாத கொஞ்சம் சைலண்டா இருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவே. நீங்க நம்பிக்கையினுடைய மொத்த சுரூபம் நீங்க. அதனாலதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு போறீங்க, அற்புதம், சூப்பர். நிரும்பனே உள்ள பார்வை இருக்கா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, இருக்குல்ல, அவ்வளவுதான், அது போறோம், சூப்பர். பார்வை எப்பொழுதும் அப்படியே உள் பார்வை, உள்முகமாவே தான் சமைதி இருக்கு. ரொம்ப எண்ணங்கள் இல்ல, அப்படியே அமைதியா அமைதியா இருந்துட்டு இருக்கு. எண்ணங்களுடைய வேகம் உங்களை, எண்ணங்களுடைய வீரியம், வேகம், அதனுடைய பரிமாணம், அதெல்லாம் வந்து எந்த விதமான தாக்கம் இல்லாம இருந்தா அது பொறும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேகம் கெடுக்கப்படும், மௌனம் நிறைய நிலைநாட்டப்படும், மௌனமே ஒரு ஆக்கசக்தியாக மாறும், அருள் சக்தியாக மாறும், உள்ள அழைத்து செல்லும். அப்படித்தான் நம்ம இதை ஜெயிக்கணும்மா. இந்த பொய் மனத்தையும் பொய் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நான் பாவத்தையும், ரெண்டுமே பொய். உலகமும் பொய், நம்ம உடம்பு உயிரை வச்சுக்கிட்டு இது அடிக்கிற இதுவும் கூத்தும் வந்து, ஏன்னா சுயம் இல்லை, எங்கேயுமே இல்லை, இங்கே எங்கேயும் இல்லை. அதனால உள்ள பார்வை இருந்து அந்த பார்வைக்கு முன்னாடி சுயமற்ற தன்மைகள் எல்லாம் வந்து ஐயோ என்னை உற்று அப்படின்னு கழண்டி ஓடணும். பொய்யாயினவெல்லாம் அகலணும் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். தினம் தைரியமாக தொடர்ந்து பண்ணுங்க.